பம்மல் பகுதியில் நான் தான் ரவுடி என்று பட்டா கத்தியை காட்டி வசூல் வேட்டையில் ஈடுபட்டு கெத்து காட்டிய நபர் கத்தியை தூக்கி வலது கையில் மாவு கட்டு போடப்பட்ட பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் ஈஸ்வரநகர் 10வது தெருவை சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவர் மீது குன்றத்தூர் காவல் நிலையத்தில் காவல் கொலை வழக்கு மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவர் கடந்த 4 ஆண்டுகளாக பம்மல் அனகாபுத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள கடைகளில் கத்தியை காட்டி மாமூல் வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார். மோகன்ராஜ் நடந்து செல்பவரிடம் வழிப்பறி செய்தது, கடைகளில் கத்தி காட்டி பணம் கேட்டது மற்றும் ஒரு கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று வந்ததால் மோகன்ராஜ் கடைக்கு சென்று கடைக்காரரிடம் மாமூல் கேட்டதும் மாமூல் கொடுத்து விடுவார்கள் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் பம்மல் பகுதியில் இயங்கி வரும் மளிகை கடையில் ஒன்றில் வழக்கம் போல் கத்தியை காட்டி மாமூல் கேட்டதும் கடைக்காரர் தரம் மறுத்து உடனே சங்கர் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற போலீசார் வீட்டின் அருகில் பதுகியிருந்த மோகன்ராஜை பிடிக்க முயற்சித்த போது அவர் வைத்திருந்த பட்டா கத்தியை காட்டி போலீசாரை மிரட்டி தப்பியோட முயற்சித்துள்ளார். அப்போது பொதுமக்கள் உதவியுடன் போலீசார் மோகன்ராஜை மடக்கி பிடித்து வாகனத்தில் ஏற்றி சங்கர் நகர் காவல் நிலையம் அழைத்து செல்லும் போது வாகனத்திலிருந்து கீழே குதித்து தப்பி ஓட முயன்ற போது சிறு பள்ளத்தில் விழுந்து மோகன்ராஜுக்கு கைமுறிவு ஏற்பட்டது. அதன் பின்னர் அவரை பிடித்து குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது போதைக்காக பணம் கேட்டதாக ஒப்புக்கொண்டார். அதன் பின்னர் மோகன்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.